பட்ஜெட் மொபைல்ஸ். பட்ஜெட் மொபைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் எக்கச்சக்க மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வைக்கிற வகையில் எல்லா கம்பெனிஸ்லேருந்தும் நிறைய மொபைல் அவைலபிளாக இருக்குது. அதனால நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் கம்பேர் பண்ணி எந்த மொபைல் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை மேலே லைபட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம கடைசியாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற மொபைலில் ஆசஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, கூடவே ஹானர் 8X ரொம்பவே நல்ல மொபைல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு அந்த வீடியோவை பார்த்த நிறைய நண்பர்கள் ஆசஸ் எடுக்குதா ஹானர் எடுக்கிறதா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோவில் நம்ம ஆசஸ் அப்புறம் ஹானர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஹானர்லேருந்து ஹானர் 8X அப்புறம் ஆசஸ்லேருந்து ஆசஸ் மேக்ஸ் ப்ரோ M2. இந்த ரெண்டு மொபைலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு மொபைலையும் 6GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் உங்களுக்கு 15,000 சேல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது ஆசஸ்க்கு, என்னென்னா அதில் 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் கிடைக்குது, 13,000 வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மொபைலையும் SD கார்டு போட்டு உங்களோட மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஆசஸ்லேயும் நம்மளால் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதனால கம்மி ரேட்ல மொபைல் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசஸோட 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட்டை எடுத்துக்க முடியும். சூப்பரான ஒரு சாய்ஸா இருக்கும். அப்புறம் இதனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆசஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹானர்ல கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஆசஸ் ஹானர் கம்பேர் பண்ணும்போது ஹானர் தான் எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஹானர் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஆசஸ் கம்பேர் பண்ணும்போது. கூடவே உங்களுக்கு ஹானரா ஆசஸா அப்படின்னு பார்க்கும்போது ஆசஸ் இந்த இடத்துல ஒரு லீடு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசஸ்ல இதுவரைக்கும் எந்த பட்ஜெட் மொபைலையும் நம்ம பார்க்காத மாதிரி கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொரில்லா கிளாஸோட லேட்டஸ்ட் ஃபேஷன். அப்படி பார்க்கும்போது ஹானர் பில்ல சூப்பராக இருந்தாலுமே கீழே போட்டால் கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கிறது ஆசஸ் தான். ஆசஸ்ல பேக் பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு உடையாது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல கொரில்லா கிளாஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பாயிண்டும் கண்டிப்பாக நான் ஆசஸ்க்கு தான் கொடுப்பேன். அப்புறம் ஓஎஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தனிப்பட்ட சாய்ஸ்ல இருக்கு. அப்புறம் சிம் ஸ்லாட், ரெண்டுலயுமே உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே 6.3 inch டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சைட் பை சைட் பார்க்கும்போது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதுல நான் ஆசஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசஸ்ல கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் வெளியே இருக்கிறத பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு, இப்ப இன்டர்னல்ஸ் போகும். கண்டிப்பா இன்டர்னல்ஸ் ரொம்பவே முக்கியம் ஒரு மொபைலுக்கு. அப்படி பார்க்கும்போது இன்டர்னல்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, ஆசஸ்ல உங்களுக்கு ஸ்னாப் டிராகனோட 660 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஹானர்ல ஹானரோட கிரண் 710 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுல ஹானரா ஆசஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா ஆசஸ் தான் சூஸ் பண்ணுவேன். எப்பவுமே கிரணோட ஸ்னாப் டிராகன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்னாப் டிராகனோட அட்ரினோ ஜிபியூ தான் எப்பவுமே மாலி ஜிபியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால மாலி ஜிபியூவா உங்களுக்கு அட்ரினோ ஜிபியூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அட்ரினோ ஜிபியூ தான். அதனால பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் கிரண் ப்ராசரோட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 710 அப்படின்றது 636 கூட தான் கம்பேர் ஆகும், இல்ல அப்படின்னா கொஞ்சம் அதை விட மேல இருக்கலாம். ஆனா நமக்கு ஸ்னாப் டிராகன் 660 இதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசர், அண்டர் கிளாக் வெர்ஷனா இருந்தாலுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசர். அதனால இந்த பாயிண்டும் நமக்கு ஆசஸ் தான். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆசஸ்ல ரொம்ப பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஆனா உங்களுக்கு ஹானர்ல 3750 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஹானரை விட ஆசஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேட்டரியில. அதுக்கப்புறம் அது போக வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம விட்டுருக்கிறது கேமரா. கேமரா ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆசஸ்ல 13+5 MP பேக் கேமராவும் ஃப்ரண்ட்ல
13 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஹானர்ல அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல 20+2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஹானர்ல ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ஆசஸ்ல கேமராவும் மொக்கெல்லாம் கிடையாது. ஆனா ஆசஸ்ல அவங்க கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சொதப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் இந்த பாயிண்ட ஹானர் தான் கொடுக்க போறேன். ஏன்னா கேமரா குவாலிட்டி ஆசஸ் ஹானர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹானர்ல ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே டீடைல்டா பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருந்தது. போட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால இந்த பாயிண்டா கண்டிப்பா ஹானர் தான் கொடுப்பேன். ஓவராலா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டீடைலுமே கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆசஸா ஹானரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் மொபைல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆசஸ் தான் வரும். சில நண்பர்களுக்கு ஆசஸோட அவங்க கம்பெனி பிடிக்கிறது இல்ல, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஹானர் எடுத்துக்கலாம். அது போக நீங்க வேற என்ன காரணங்களுக்கு ஹானர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹானர் எடுத்துக்கலாம். அது தவிர எனக்கு நல்லவே பர்ஃபார்மன்ஸோட ஒரு சூப்பரான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆசஸ் தான் உங்களோட சாய்ஸா இருக்கும். இவ்வளவுதான் இந்த கம்பாரிசன். ஆசஸ் ஹானர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எந்த மொபைல் பெட்டரா இருக்கு அப்படின்றத உங்களோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பெறலாம் அப்படின்றதுக்காக நான் சொன்னதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைச்சதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது இந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை பார்த்து ஒரு ஐடியா கொடுவாங்க.